எடுத்துக்க 2.27 பாருங்க, இஜெட்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் மைனஸ் ஒன் வகுத்தல் இஜெட் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ பை பை டூ, ஏனெனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்று என காட்டுக அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம இஜெட்டோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு கொடுத்துட்டாங்க, அதனால் இதில் இஜெட்டோட வேல்யூ அப்ளை பண்ணலாம். நம்ம ஆர்கியூமெண்ட் எடுக்க வேணாம், வெறும் இஜெட் மைனஸ் ஒன் இஜெட் ப்ளஸ் ஒன் மட்டும் எடுக்கலாம். ஓகேவா, இஜெட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன்று வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ப்ளஸ் ஒன்று. ஓகேவா, இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மெய் எண்களை ஃபஸ்ட் எழுதுகிறோம். எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ஒய் வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ஒய். ஓகேவா, இது மெய் எண், இந்த இடம் கற்பனை, இந்த மாதிரி எழுதுறோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பின்னத்தில் இருக்க வகுத்தலில் இருக்கிற கற்பனை எண்ணை குறி மாற்றி பெருக்கி வகுப்போம். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐ ஒய் வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐ ஒய். ஓகேவா, புக்கில் டைரெக்டாக போட்டிருப்பாங்க. நாம் வந்து இது என்ன பண்ணலான்னா, இது வந்து ப்ராக்கெட் போட்டிருக்கிறது நம்ம மெய் கற்பனையை பிரித்து காமிக்கிறதுக்கு தான். மற்றபடி இது ரெண்டு பெருக்கள்லாம் கிடையாது, ஏன்னா நடுவில் ப்ளஸ் குறி வந்துருச்சு. ஓகேவா, இந்த ப்ராக்கெட்டும் சும்மா தான், மெய் என்ன பிரித்து காமிக்கிறதுக்கு தான், ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஐ ஒய். ஓகேவா, இந்த மூணு நம்பருமே கூட்டல் கழித்தல் தான் இருக்குது, நடுவில் பெருக்கல் இருக்கிறதுனால இந்த எக்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மூணு நம்பரையும் பெருக்கலாம். ஓகேவா, இந்த ஸ்டெப்பு வந்து புக்கில் போடாமல் டைரெக்டாக போட்டிருப்பாங்க. அடுத்த ஸ்டெப்பில் நான் அது புரிய நகரத்துக்காக போடுறேன். எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் ஒன்றையும் பெருக்கினா எக்ஸு ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் ஐ எக்ஸ் ஒய். ஓகேவா, அடுத்து இந்த மைனஸ் ஒன்று எடுத்து இந்த மூணு நம்பரையும் பெருக்கிறேன். மைனஸ் ஒன்றையும் எக்ஸையும் பெருக்கினா மைனஸ் எக்ஸு, மைனஸ் ஒன்றையும் ப்ளஸ் ஒன்றையும் பெருக்கினா மைனஸ் ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஐ ஒய். ஓகேவா, அடுத்து இந்த ஐ ஒய் எடுத்து பெருக்கிறேன். ஐ ஒய்வும் எக்ஸையும் பெருக்கணும்னா ப்ளஸ் ஐ எக்ஸ் ஒய். அடுத்து ஐ ஒய்வும் ஒன்றையும் பெருக்கணும் ஐ ஒய். ஐ ஒய்யும் மைனஸ் ஐ ஒய்வும் பெருக்கணும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய்யும் ஒய்யும் பெருக்கணும் ஒய் ஸ்கொயர். ஐயும் ஐயும் பெருக்கணும் ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன்று, ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். ஒன்றால் பெருக்கணும் அதே வேல்யூ தான், அதை ஒன்று போடல. ஓகேவா, கீழே இருக்கிறது ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி வடிவத்தில் இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் கேன்சல், மைனஸ் ஐ எக்ஸ் ஒய்க்கு ப்ளஸ் ஐ எக்ஸ் ஒய் கேன்சல். ஓகேவா, அடுத்தது இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு மெய் எண்கள் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது, அடுத்து வெறு நம்பர் மைனஸ் ஒன்று இருக்குது. இது மெய் எண். கற்பனை எண் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஐ ஒய் இருக்குது, இங்கே ஒரு ஐ ஒய் இருக்குது, ஆக மொத்தம் ரெண்டு ஐ ஒய்னு இருக்கும். ஐ ஒய்யும் ஐ ஒய்யும் கூட்டினா ரெண்டு ஐ ஒய். ஓகேவா, நமக்கு அந்த கற்பனை எண் தனியாக தெரியணுங்கிறதுக்கு ஐயை முன்னாடி எழுதி ரெண்டு ஒய்னு ப்ராக்கெட்டில் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, இங்கே எதுக்காக ப்ராக்கெட் போடுறாங்கன்னா இதெல்லாம் மெய் எண்கள், இது கற்பனை எண் அப்படின்னு பிரித்து காமிக்கிறதுக்காக. வகுத்தல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர், இது என்ன பண்ணலான்னா ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் அப்படியே ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். ஐயை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஒன்றுன்னு வரும், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று ஒய் ஸ்கொயர்னு வரும். அந்த ஒன்று எழுத தேவையில் ஒய் ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா, இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது எதற்கானது, இஜெட் மைனஸ் ஒன்று வகுத்தல் இஜெட் ப்ளஸ் ஒன்று, இதுக்கான வேல்யூ இதுவரைக்கும் ஆல்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் கொஸ்டினில் நமக்கு ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் மைனஸ் ஒன் இஜெட் ப்ளஸ் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஈக்குவல் டு பை பை டூன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் மைனஸ் ஒன் இஜெட் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் மைனஸ் ஒன் மைனஸ் இஜெட் ப்ளஸ் ஒன் அப்படி எழுதுவோம். இது வந்து எந்த ஃபார்முலானா ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் ஒன் பை இஜெட் டூ, ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் ஒன் மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் டூ, அந்த ஒரு வடிவத்தில் எழுதுவோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கற்பனை எண் கிடையாது, நம்ம டேன்
யூஸ் பண்ணும்போது ஒய் பை எக்ஸ் டேன் யூனிவர்ஸ் டிடர்மினேஷன் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு எடுப்போம். இந்த பின்னத்தல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒய்யோட வேல்யூ அதாவது கற்பனையின்னு கிடையாது, ஐ கூட வர்றது கிடையாது, இது எல்லாமே நமக்கு ரியல் நம்பர்ஸ் தான். ஜீரோ வகுத்தல் எக்ஸ் இத வேல்யூ வரும், அதனால நம்ம அதை எழுத தேவையில்லை. ஓகே, மேலே இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். மேலே இருக்கிறது என்ன இருக்குதுன்னு எழுதும்போது டேன் யூனிவர்ஸ் போட்டு எழுதுங்க. டேன் யூனிவர்ஸ் இதெல்லாம் எக்ஸோட வேல்யூ, இதெல்லாம் ஒய்யோட வேல்யூ. டேன் யூனிவர்ஸ் ஒய் பை எக்ஸா, ஒய்யோட வேல்யூனா ரெண்டு ஒய் பை எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பை பை டூ. இப்போ இந்த டேன் யூனிவர்ஸ் இந்தாட போன பெருக்கலில் இருக்கிற டேன் யூனிவர்ஸ் இந்தாட வந்தால் வகுத்தல் டேன் யூனிவர்ஸ் வரும். வகுத்தலில் இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது அதாவது பை பை டூ டேன் யூனிவர்ஸ். ஓகேவா, இந்த பெருக்கலில் இருக்கிற டேன் யூனிவர்ஸ் இந்தாட தான் வகுத்தலில் வரும். இந்த வகுத்தலில் இருக்கிறத மேலே கொண்டு போகும்போது அடுக்கு குறிமை வரும், அப்போ டேன் மட்டும்தான் வரும். அடுக்கு ஒன்று ப்ளஸ் ஒன்று வரும், ப்ளஸ் ஒன்று போட தேவையில்லை, டேன் பை பை டூன்னு வந்துடும். டேன் பை பை டூ, டேன் பை பை டூனால் டேன் தொண்ணூறு டிகிரி, டேன் தொண்ணூறு டிகிரியோட வேல்யூ வரையறுக்க இயலாது. ஓகே, இதை இப்போ வரையறுக்க இயலாதுன்னு வந்துருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதில் வந்து வெறும் ஒய் தான் இருக்குது, இதில் வந்து எதுவும் பண்ண முடியாது, இதை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, ஏன்னா இதை டோட்டலாக பார்க்கும்போது வரையறுக்க இயலாதுன்ட்டாங்க. இதை மட்டும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ, அது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று தான் வந்தால் ப்ளஸ் ஒன்று. ப்ரூவ் பண்ணியாச்சா, கொஸ்டினில் வந்து இதை தான் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம கொஸ்டினில் கொடுத்த வடிவத்துக்கு ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் மைனஸ் ஒன் பை இஜெட் ப்ளஸ் ஒன்று எடுத்து கொண்டு வந்தோம், இருந்தாலும் அது நமக்கு இன்ஃபினிட்டியாக முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்றுன்னு கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அதுக்காக நம்ம இதை எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்றுன்னு கொண்டு வந்துட்டோம்.